என்னதான் கேப் ஆட்டோ பஸ் நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிக்கு குறைச்சலே இல்லாம இருந்தாலும் இப்ப இருக்கக்கூடிய பொல்யூஷனையும் டிராபிக்ல இருந்து தப்பிச்சு நம்ம ஒரு இடத்துக்கு சேஃபாவும் ஈஸியாவும் போயிட்டு வர முடியும்னா வேற ஆப்ஷனே இல்ல. அது மெட்ரோ ட்ரெயின் இருந்தா மட்டுமே தான் அந்த அளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆனா இப்போ அமெரிக்காவுக்கே டஃப் கொடுக்கற வகையில வாட்டர் மெட்ரோ வந்திருக்கு கேரளாவில. இது இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம். அது என்ன வாட்டர் மெட்ரோ? ஹைடெக்கா உருவாக்கப்பட்டிருக்க இந்த வாட்டர் மெட்ரோக்கும் இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா மெட்ரோ ட்ரெயின், இதுக்கும் என்ன வித்தியாசம்? இதுல என்னென்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு, எவ்வளவு வசதிகள் கேரளாவிலேயே மிகப்பெரிய ஏர்போர்ட் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அது கொச்சியில தான். ஏன்னா இங்கதான் மக்கள் தொகையும் சரி அதிகப்படியான பிசினஸ் புழக்கமும் சரி இருக்கிறதால இங்க வாட்டர் மெட்ரோ செட்டப் பண்ணா நல்லா இருக்கும்னு கேரளா கவர்மெண்ட் டிசைட் பண்றாங்க. 2021 கொச்சியில வாட்டர் மெட்ரோ கட்டுறதுக்கான வேலைகளை தொடங்குறாங்க. 2023 இப்போ இது பிரதமர் நரேந்திர மோடி துவக்கி வச்சு மக்கள் பயன்பாட்டுக்கும் வந்தாச்சு. உலக தரத்துல உருவாக்கப்பட்டிருக்க இந்த கொச்சி வாட்டர் மெட்ரோவுக்கு கேரளா கவர்மெண்ட்டும் ஜெர்மனியை சேர்ந்த KFW அப்படின்ற ஒரு கம்பெனியும் சேர்ந்து ₹1,136 கோடி இன்வெஸ்ட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட பக்காவா முடிச்சிருக்காங்க. இதுல என்னென்ன வசதிகள் இருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி டிக்கெட்ஸ்ல எவ்வளவுன்றத பாத்துறலாம். ஒருத்தருக்கு மினிமமா ₹20 டிக்கெட் சார்ஜ் பண்றாங்க. இப்ப தினமும் வாட்டர் மெட்ரோ யூஸ் பண்ண போறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் போறாங்க, காலேஜ் போறாங்க, இல்ல ஒர்க் போறாங்கன்னா வீக்லி அண்ட் மந்த்லி பாசஸ் இருக்கு. வீக்லி பாஸ் ₹180க்கும் மந்த்லி பாஸ் ₹600க்கும் வாங்கி வச்சுக்கிட்டு தாராளமா யூஸ் பண்ண முடியும். சரி, டிக்கெட் ஃபேரையும் பாசையும் தாண்டி டிக்கெட் எப்படி எடுக்கலாம் அப்படின்றது ரொம்ப சிம்பிளாவே கொடுத்திருக்காங்க. வழக்கம் போல நம்ம மெட்ரோ ஸ்டேஷன் போயிட்டு டிக்கெட் எடுத்துக்கலாம். என்னென்ன வசதிகள் போகும்போது உள்ள இருந்து நம்மளால வெளியில நடக்கக்கூடிய விஷயங்களை அவ்வளவு கிளியர் கட்டா பார்க்க முடியாது. ஆனா இந்த வாட்டர் மெட்ரோல உள்ள இருந்துகிட்டு வெளியில நடக்கக்கூடிய விஷயங்களை காட்சிகளை ரொம்பவே தெளிவா அழகா பார்க்கலாம். பெரிய விண்டோ சொல்லப்படுது. சரி, இந்த சிறப்பான வாட்டர் மெட்ரோல மொத்தம் எத்தனை பேர் பயணம் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். 78 வாட்டர் மெட்ரோல 23 மட்டும் 100 பேர் ஒரே சமயத்துல டிராவல் பண்ணலாமா, மீதி இருக்கிற 55 வாட்டர் மெட்ரோல ஒரே சமயத்துல 50 பேர் வரைக்கும் டிராவல் பண்ணலாம், அந்த அளவு சீட்ஸும் அங்க தாராளமாவே இருக்கு. இந்த வாட்டர் மெட்ரோ கொச்சியில இருக்கிறதால கொச்சியை சுத்தி இருக்கக்கூடிய 10 தீவுகளையும் கவர் பண்ணது. அந்த ஏரியாவை சுத்தி இருக்கக்கூடிய 10,000 மக்கள் பயனடைறாங்க. டைமிங்ஸ் காலையில 7 மணில இருந்து நைட் 8 மணி வரைக்கும் இருக்கு. வரும் காலத்துல பேசஞ்சர்ஸ் உடைய கிரௌட், அவங்களுடைய சப்போர்ட் எப்படி இருக்கு, அவங்க கிட்ட இருந்து எந்த மாதிரி சஜஷன்ஸ் எல்லாம் வருது, இதெல்லாம் வச்சுட்டு டைமிங்ஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கலாம்னு சொல்றாங்க கொச்சி மெட்ரோ டிபார்ட்மெண்ட். சோ ஃபைனலா ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூரிஸ்ட் ஸ்பாட்டா கேரளா இருக்கிறதால கேரளா மக்களுக்கும் சரி சுற்றுலா வாசிகளுக்கும் சரி இந்த வாட்டர் மெட்ரோ கூட சேர்ந்து பயணம் பண்றது ரொம்பவே பிடிக்கும். அதே சமயம் ஏற்கனவே கேரளாவில போட்டுக்கு பஞ்சமே இல்ல. அப்படி இருக்கும்போது இந்த வாட்டர் மெட்ரோவும் போட்டு சவாரி போலதான் இருக்கு. வாட்டர் மெட்ரோவுக்கு வரும் நாட்கள்ல எவ்வளவு வரவேற்பு இருக்குன்னு பொறுத்திருந்து பாக்கலாம். நீங்க இது வரைக்கும் அரசியல் தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அங்க நோட்டிபிகேஷன்ஸ்ல ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ஸா வரும்.